ஹலோ எப்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு ஃபிஷ் டேங்க்கை எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ தான் ஏன் வீட்டில் நான் இப்படி தான் செட் பண்ணியிருக்கேன் நீங்கள் முன்னாடி என்னோட பெட்ஸ் ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் டேங்க் வச்சிருப்பேன் அது உடஞ்சிருச்சு ஆக்சுவலாக க்ளீன் பண்ணும்போது கை தவறி கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நான் குளத்தூர் போய் இதை வாங்கிட்டு வந்தேன் இந்த டேங்கை பார்ட்டிஷியன் டேங்க்கு இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா தர்மா குலை வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து அடியில் மீன் தொட்டிக்கு அடியில் பிளேஸ் பண்ண போகிறேன் தர்மாக்கோல் கட் பண்ணதுக்கப்புறம் சுற்றி ஒரு செலஃபன் டைப்பை வச்சு பேஸ்ட் பண்ணிடுங்க ஏன் இல்லைன்னா குழந்தைங்க வந்து அந்த தர்மாக்கோலை பிச்சு பிச்சு எடுத்துருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி அந்த மீன் தொட்டிக்கு பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் ஒரு பிளைன் பிளாக் கலர் ஸ்டிக்கர் ஓட்ட போகிறேன் பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுவோம் லைட்டு இருக்கும்போது ஸோ பிளாக் கலர் ஸ்டிக்கர் எடுத்திருக்கேன் இப்போ அந்த ஸ்டிக்கர் அப்படியே ஜஸ்ட்டு பேஸ்ட் பேஸ்ட் பண்ணுறது தான் இப்போ ஒரு இதை வச்சு காடை வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து மண் கொட்டுறேன் மண் இந்த மாதிரி இப்போ விற்குது நிறைய டைப்ஸ் ஆஃப் மண் இருக்குது இதிலே வந்து பெரிய சைஸ் இருக்குது மண் பிளாக் கலரில் இருக்குது ஒயிட் கலரில் இருக்குது சாண்டு நிறையா இருக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணால் கொஞ்சம் ஃபிஷ் டாங் பார்க்கவே சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் நான் இந்த மாதிரி வாங்கிக்கிட்டேன் இந்த பேக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் வந்து ஒரு ஒரு கேஜி ஆக்சுவலாக இது ஒரு கேஜி வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி ருப்பீஸு இந்த பிளான்ட்டு வாங்கினேன் இந்த பிளான்ட் பேர் வந்து அமேசான் பிளான்ட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் வச்சுருக்காங்க அங்கே பிளான்ட் வைக்கும்போது எப்போதுமே ஒரு கல் கூடவே வச்சு ஒரு ரப்பர் பேண்டோ இல்லைன்னா வந்து ஒரு கயிறோ கட்டி சுற்றி வச்சுருங்க இல்லைன்னா பிளான்ட் வந்து நிற்காது மேலே வந்துடும் என்ன தான் நீங்கள் மண்ணுக்குள்ளே வச்சாலுமே அது மேலே வந்துடும் ஸோ ஒரு கல்லை வச்சு இந்த மாதிரி கட்டி அதுக்கப்புறம் பிளான்ட்டை ப்ளேஸ் பண்ணிடுங்க குள்ளுக்குள்ளே அப்புறம் சாண்டெல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் நான் ஆட் பண்ணுறேன் உள்ளே இப்போ பிளாக் கலர் கல் நான் வைக்கிறேன் என்னோடது வந்து நான் ரெண்டு ஃபைட்டர் ஃபிஷ் வச்சுருக்கேன் ஸோ அதனால் நான் பார்டிஷன் டேங்க் வாங்குனேன் இப்போ எதுக்கு இந்த பேப்பர் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுறதுக்காக தண்ணி வந்து நீங்கள் அப்படியே மண்ணு போடுறதுக்கப்புறம் அப்படியே ஊற்றுனீங்கன்னா வந்து த மண்ணு வந்து ஃபுல்லாக செட்டாக செட் ஆகிறது வந்து அப்படியே கிளஞ்சிரும் ஸோ எப்போதுமே இப்படி வச்சு தான் ஊற்றணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணிட்டேன் ஃபில் பண்ணி லைட் போட்டு வச்சுருக்கேன் இப்போ வேதா இருந்த தொட்டிக்குள்ளே வந்து நான் பாட்டை வந்து நான் வேறு மாதிரி மாற்றிருக்கேன் அந்த செட்டப்பையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டேங்க்கு வந்து செட் பண்ணிட்டேன் அந்த மண்ணு போட்டிருக்கனால தான் இவ்வளோ பபில்ஸ் வருது கொஞ்சம் நேரத்தில் அந்த பபில்ஸ் வந்து அடங்கிடும் புது மண்ணனால் அப்படி இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி அதுக்கு செட்டாகிடுச்சுனா அந்த பபுள்ஸ் வராது இப்போ பார்த்திங்கன்னா நான் வேதாவை ஃபஸ்ட்டு உள்ளே விட்டுறேன் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க வேதா இதுக்கு அழகாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததான் பார்த்திங்கன்னா நான் சிக்குவேன் உள்ள விட போகிறேன் சிக்குமே உள்ளே விட்டாச்சு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரெண்டு மீனுமே ஆக்சுவலாக எனக்கு இந்த பாட் வாங்குறதுல விருப்பமே இல்லை அந்த டேங்க் வாங்குறதுல ஏன்னா பார்ட்டிஷன் டேங்க் ரொம்ப குட்டியாக இருக்காப்புலே எனக்கு ஃபீல் ஆச்சு பட் ஆனால் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இது வாங்க ரொம்ப நான் அதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ரெண்டு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கனால எப்போதுமே ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு இருந்தாங்க வா சூப்பராக இருக்குல்ல அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் குருவி கொண்டு வாங்கினேன் இல்லையா குட்டி குருவிங்களுக்காக ஃபஸ்ட்டு அந்த குட்டி குருவிங்களாம் எடுத்து நான் உள்ளே விட்டுட்டுருக்குறேன் என் ஹஸ்பண்ட் எடுத்து உள்ளே விட்டுட்டுருக்காங்க இப்போ என் பையன் அதை தொட்டு பார்த்துட்டு இருந்தான் அப்புறம் பெரிய குருவியை பிடிக்கிறவங்களையும் எங்களுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு அப்புறம் பிடிச்சிட்டு ஒரு வழியாக பிடிச்சி நாங்கள் உள்ளே போட்டேன் அப்புறமா காலையில் எழுந்திரிச்சோடனே நான் அந்த மாதிரி செட் பண்ணேன் அந்த பாட்டில் இருக்க வேதா இருந்த பாட்டில் வந்து நான் மணி பிளான்ட்லாம் உள்ளே வச்சிட்டேன் சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தா மைண்டுக்கே ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இந்த மாதிரிலாம் காலையில் எழுந்திரிச்சி வந்தோன்னே பார்த்தோம்னா நான் அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா குருவி கொண்டு வச்சுருக்கேன் அந்த ஃபினிஷர்ஸ் வந்து பயங்கர ஃப்ரெண்ட்லிங்க ரொம்ப ஆக்டிவாக நான் என்னோடய பெட்ஸ் ஆர்கனைசேஷன் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க அவங்க ரெண்டு பேருமே ஃபின்ஷர்ஸ் வந்து இப்போ அதுங்க ரெண்டு ரொம்ப குட்டி குருவிங்க அது அதோட ஃபெதர்ஸ்லாம் வளர்ந்துருச்சு நல்லாவே இப்போ பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு இடத்துல ஒரு நிமிஷத்துக்கு மேலே இருக்க மாட்டாங்க பறந்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஆக்சுவலாக பெரிய பேரண்ட்ஸோட ஃபிஞ்சர்ஸ்க்கு வந்து பீக் பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் கலரில் இருக்கும் குட்டி அதாவது பேபி ஃபிஞ்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பீக் வந்து பிளாக் கலரில் தான் இருக்கும் அது போக போக தான் அது கலர் சேஞ்ச் ஆகும் பீக் கலர்லாம் சேஞ்ச் ஆகும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இதோட நான் என் வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கூடவே கமெண்ட் பண்ணுங்க எப்படி